வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. நமக்கு வந்து டைமிங் டிஃபரன்ஸ் யூஎஸ்க்கும் நமக்கும் அது ஒத்துக்க இல்லைன்னு சொல்ல, இதுக்காக வந்து அவங்க தூங்காத போது நம்மளும் தூங்க கூடாதுன்னு பண்ணிட்டாங்க. அந்த நேற்று மேட்ச் யூஎஸ்ஏ வந்து பாகிஸ்தான் மேட்ச் சொல்றேன், எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். எஸ், மேட்ச் பார்க்கறதுக்காக நம்ம தூங்காம இருந்தோம், மேட்சை பார்த்து முடிச்சுட்டு விளையாடி முடிச்சுட்டு பாகிஸ்தான் டீம்னாலையும் தூங்க முடியல, ஃபேன்ஸ்னாலையும் தூங்க முடியல. அந்த மாதிரி தூங்காத ஒரு மேட்ச் இது சார். ஓவராலா எக்ஸைட்டிங் மேட்ச் இல்லையா? சூப்பர் ஓவர் வரைக்கும் போனதுங்கிறது சூப்பர் ஓவர் போனது. உங்களுக்கு ஒரு ஜோக் நான் சொல்லியே ஆகணும், தயவுசெய்து சிரிச்சிருங்க. என்னன்னா, மேட்ச் டாலாஸ்ல தான், நியூயார்க்ல நடக்கிற மேட்ச் மாதிரி தான் இருந்தது. டாலாஸ்ல மேட்ச் நடந்தது, பட் நியூயார்க் சம்பந்தமா ஒரு ஜோக் உங்களுக்கு சொல்லி ஆகணும். NEW-னா புதுசு, KNEW-னா எனக்கு ஆல்ரெடி தெரியும், நியூன்னு அர்த்தம். அவங்க பாகிஸ்தான் வந்து யூஎஸ் வந்து நியூ டு யார்க் நினைச்சாங்க. நியூயார்க்கா சொல்றேன், அவங்க ரொம்ப நியூ டு யார்க் நினைச்சாங்க. பட் அவங்க நியூ டு யார்க், ஐ நியூ ஹவு டு யார்க். இந்த ஜோக்கை சொல்லலன்னா எனக்கு மண்டே வெடிச்சிடும். நல்ல வேலை இது டல்லாஸ்ல நடந்ததுன்னு வருத்தமா இருக்கு. நியூயார்க்ல நடந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டா ரெலவெண்டா இருந்திருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா அடுத்த நியூயார்க் மேட்சுக்கும் இது ஒத்து போயிருவோம். ஆனா அந்த அளவுக்குதான் இருந்தது. பாகிஸ்தான் வந்து எனக்கு என்னன்னா சார், இப்ப வந்து இந்த பிட்ச் சூப்பரா இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் தாண்டி ரெண்டு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சது. நான் சொல்றேன், ஒண்ணு, பாகிஸ்தான் பவுலிங் மோசமா இருந்துச்சு, இந்த பிட்சுக்கு அவ்வளவா ஒன்னும் பெருசா சூப்பரா அவங்க போடல. ரெண்டாவது வந்து யூஎஸ்ஏக்கு இந்த ஹோம் கிரவுண்டுங்கிறனால அவங்களோட நாட்டுல அவங்களுடைய பிட்ச் அவங்கள விட பெட்டரா இன்னும் வேற எந்த டீம்னாலையும் தெரிஞ்சு வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தேர் பவுலிங் அண்ட் பேட்டிங் அக்கார்டிங் டு தட் பெரிய திருட்டர் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் நான் நினைக்கிறேன் அவர் தான் எப்பவுமே சொல்லல ஒரு டிம் டேவிட் டெவிலியர்ஸ் ரசல் போலாட்லாம் கடைசி ஓவர்ஸ் ஆடுறாங்கன்னா மேக்ஸிமம் பால் தவங்க தான் ஆடணும். பைத்தியார்த்தமா பெனல்டிமேட் பால் போய் ஒரு ரன் எடுத்து அந்த யார்க்கர், அதனால நிதிஷ் ஆட வேண்டியது. பட் அவரும் நாட் பேட், ஃபுல் டாஸ் தான் ஃபோர் அடிச்சார். பட் ஆரன் ஜோன்ஸ் ஆடி தானே சிக்ஸ் அடிச்சிருப்பாரு, அதான் நான் சொல்றேன். ரொம்ப ஈஸியா அடிக்கிறார் ஆஃப் சைட்ல சிக்ஸ். ஸோ அது ஒரு மிஸ்டேக் அவங்க பண்ணாங்க. பட் இந்த இவங்களுடைய டீம் வந்து பைண்டிங் ஆஸ் அ டீம் இல்லை, வி ஆர் நியூ. பட் எவன் வேணும் அப்புறம்டா இருக்கட்டும், நம்ம ஜெயிக்கணும்னு ஆடுறாங்க பாத்தீங்களா. அந்த ஸ்பிரிட்டை பயங்கரமா பார்த்தேன் USA team-ல. They had good quality. Fielding quality was good. Bowling quality was very, very tough. எங்க பாகிஸ்தான் கவுர்றாங்கன்னா, ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வந்தா பாகிஸ்தான் பிகம்ஸ் பேனிக்ஸ்தான். அவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. இந்தியன்ஸை பார்த்தாங்களா, ஐயோ ஒருவேளை வேர்ல்ட் கப்ல இந்தியா வராது அப்படின்னு சொல்லிட்டு நெட்ரவல்கர் அப்படின்னு ஒருத்தர் போலிங் போடுற லெப்டாப்ல பாஸ்டா, அவரை தரிங்கனத்துவம் பண்ணி அது ஒரு பக்கம் பேட்டிங்ல என்ன பண்றதுன்னே கரகம் ஆடி ரொம்ப ஓஸ்ட். எங்கன்னா சூப்பரா ஒரு முதல்ல இவங்க போட்ட போது ஒரு ஒய்டுக்கு ஒரு காமெடி ஒன்று பண்ணாங்க பாருங்க. ஒய்டை போட்டுட்டு மோமனாமே டெர்பிகா போடுறார். அவர் போடுற ஒயிட்ல ஒரு பால் எக்ஸ்ட்ரா, ஒரு ரன் எக்ஸ்ட்ரா பரவாயில்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு பேட்டர்ஸ் ஓடுறாங்க. ரெண்டு ரன் இவன் பிடிச்சி தூக்கி அடிச்சு, பாலுக்கு பதில் கிளவ தூக்கி அடிச்சு, ஸ்டம்புக்கு பதில் அம்பையர் அடிச்சு என்னென்னமோ பண்றாங்க. அதாவது ஒரு கிரஷர், ஒரு 10-11 குழந்தைங்க தாறு முறை விளையாண்டுருக்கும் அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட். அந்த ஓவர் காஸ்ட் எடுத்த வெரி பேட்லி. அந்த ஒய்டு போட்ட அந்த ஓவர் இவங்க போட்ட சூப்பர் ஓவர் இருக்குல்ல, பாகிஸ்தான் போட்ட சூப்பர் ஓவர் மெஸ் இன் அ டோட்டல் மெஸ். அங்கதான் அழிஞ்சாங்க டோட்டலா. ஆனா அந்த ஒய்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், ஃபிஃப்த் ஸ்டம்ப், சிக்ஸ்த் ஸ்டம்ப் ஐடியாலாம் ஏன் இவங்களுக்கு வந்து மேட்சோட 20 ஓவர்ல தோணாம அந்த சூப்பர் ஓவர்ல மட்டும் தோணுச்சுங்கிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு சார். அது டூ ஆர் டை தலைவா, அது வந்து ஐ கேன் அஃபோர்ட் டு பால் ஒன் குட் லெங்த் டு டேக் எ விகெட், ஐ கேன் அஃபோர்ட் டு ஃபாக்ஸ் தி பேட்ஸ்மேன் வித் ஒன் குட் லெங்த் பால் ஆர் ஒன் ஸ்லோ ரன்லாம் 20 ஓவர் வரையும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஃபிளெக்சிபிளா திங்கிங். ஆறே பால், இப்ப ஒரு பால் சூப்பர் ஓவர்ல ஒரு பால் போலிங் போட்டு கரெக்டா ஸ்டம்ப போல்ட் எடுக்கணும். ஹர்பஜன் போட்டார் பாருங்க பிரில்லியண்டா சூப்பர் ஓவர்ல. அந்த மாதிரி வரும்போது அந்நியாய போக்கஸ் வரும், அதுதான் பாகிஸ்தானுக்கு லேக்கிங்ல. பாகிஸ்தான் சைக்கிள் அதிகலாம் நீங்க அப்படி போட்டு ஒரு ரூம் உள்ள போட்டீங்கன்னா ஒரு பூனை கிட்ட மாட்டின மாதிரி, இந்தியன்ஸோட மாட்டின மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க மாட்டினாங்க டெரிஃபிகா. பட் அற்புதமான
அந்த கேட்ச் எல்லாம் வந்து லாங் ஆஃப்ல இருந்து ஓடி வந்து தாவி பிடிச்சி அதை தேர்ட் அம்பையர் கஷ்டப்பட்டு எல்லாம் நோக்கி நோக்கி பார்த்து கடைசியாவது அவுட் கொடுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கேம் வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து விளையாண்டுருக்காங்க. இதுல எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த யூஎஸ்ஏ வர்சஸ் கனடா மேட்ச் முடிச்சோட நான் ஒரு வீடியோ போட்டு விட்டேன், யூஎஸ்ஏ வந்து திணற வைக்க போகிறது இந்தியா பாகிஸ்தான் ஜாக்கிரதைன்னு. நல்ல வேலை பாகிஸ்தான் காரணத்துக்கு தமிழ் தெரியாது, இல்லைன்னா என்ன கொன்றுமா அந்த வீடியோவை பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவ்வளோ டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு வந்து போன தடவை இதே மாதிரி டி20 வேர்ல்ட் கப் 2022 முடிஞ்சப்ப ஸ்காட்லாண்ட் நமீபியாவோட பிளேயர்ஸ்க்குலாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் குர்பாஸ் மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து அங்கே தான் வந்து நிறைய ஓகே அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் வந்துச்சு. ஸோ இந்த வேர்ல்ட் கப் முடிவில் எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற ஆக்ஷனில் மேபி யூஎஸ்ஏ பிளேயர்ஸ் மேலே கூடிய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக முக்கியமாக ஆரன் ஜோன்ஸ் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆரன் ஜோன்ஸ் வந்து ஹாட் ஸ்டஃப் ஃபார் ஆக்ஷன். நம்ம ஐபிஎல் வந்து அந்த மாதிரி பிளேயர்லாம் எக்ஸ்ட்ராடனரி பிளேயர், சூப்பராக ஆடுறார் சோலோவா. அந்த சௌரப்ன்றவர் கலகிட்டாரு லாஸ்ட் ஓவர் ரொம்ப பிள்ளைட்டா போறது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு நிறைய சீசன்ட் கிரிக்கெட்டர்ஸ் லைக் இந்தியன்ஸ், பாகிஸ்தானிஸ், இங்கிலீஷ், ஆஸ்திரேலியா எல்லாம் ரைட்டு, அவன்லாம் சூப்பர் ஓவர் டென்ஷனை தாங்குவான். இவங்க கத்துக்குட்டி இப்பதான் தொட்டிலேருந்து காலத்து பேர் வச்சு இப்பதான் வராங்க. அவங்க சூப்பர் ஓவர்ல ஒரு ஜெயின் டீம் லைக் பாகிஸ்தான் அடிக்கிறாங்கன்னா அவங்க மைண்ட் எப்படி இருக்கு பாருங்க. தட்ஸ் ஹவு தே கம்பைன் அஸ் அ டீம் சொல்றேன். அவன் அங்கேயும் திட்டுறாங்க, இங்க ஒரு ஆசா திராப்ஸ் 58 வயனர் பாபர் அசம் என்ன போடுற, நீ நான் உங்க என்ன சொன்னேன், நீ என்ன போடுற, அறிவு இல்ல பிச்சில் போடுறது ஃபுல் டாஸ் போடுற, இந்த மாதிரி பாபர் அசம் எல்லா கம்பெயர்லாம் வச்சுட்டாரு. அப்படி இருக்கும்போது இங்க கேப்டன் வந்து ஜென்டிலா ஒரு ரெண்டு வார்த்தை சொல்றது, அங்க பார்த்தா பட்டேலு நெட்ரவல்கர் அப்புறம் நிதிஷ்குமார் ஃபுல்லா இந்தியன் டீமா இருக்கு. இப்பதான் உள்ள வர்றாங்க ஃப்ரேல. வரும்போது இந்த மாதிரி ஒரு டஃப் சேலஞ்சிங் பிச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பாகிஸ்தான ஒரு 160 எடுத்துட்டு அந்த டஃப் பிச்சில் இந்த மெனசிங் போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா இவங்க கிட்ட சூப்பர் ஓவர் ரேஞ்சுக்கு வராங்கன்னா இவங்க ரொம்ப ரொம்ப கிரேட்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிளேயிங்ல உள்ள சந்திரபாபு நாயுடு மட்டும் தான் மிஸ்ஸிங், மத்த எல்லாருமே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ரைட் சார், நாட்டு நடப்புல நாயுடு நடப்பு ஆயிப்போச்சு சார். இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு தெரிஞ்ச வந்து பாகிஸ்தான பார்த்தா இருக்கிற பயம்லாம் இந்தியாவுக்கு போய் நினைக்கிறேன். டேய் நான் உன்னை ரொம்ப பெரிய ரெபடி நினைச்சேன், என்னடா இந்த அடியும் இருக்க அப்படின்னு. இந்தியா வந்து கொஞ்சம் பாகிஸ்தான லைட்டா எடுத்துப்பாங்க நினைக்கிறீங்களா, இல்ல அவு வருது நம்ம போலிங்கோட நமக்கு மிஞ்சி போனா பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டா இருக்கு, ஹர்ஷ்தீப் எல்லாம் எப்ப எப்படி போடுவாருன்னு தெரியல. அதனால அவங்களுடைய மீடியம் பேசர்ஸ் பொட்டன்சியல் இருக்கு பாத்தீங்களா, அதை ஓவர் கம் பண்ணிட்டோம்னா இந்தியாவுக்கு செம சான்ஸ். அவங்களுடைய பேட்டிங் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கண்ணாப்பண்ணன் பாணிக்காராங்க அக்யூரேட்டா போட்டா. அவங்க போலிங் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஆகணும், வந்த உடனே சுத்துறதுன்றது வேலைக்கே ஆகாது, பார்த்து பார்த்து ஆகணும். பட் நம்மளோட சிராஜ் ஹர்ஷ்தீப் சிங் இல்ல இவங்க எல்லாம் வந்து அந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல நியூயார்க்ல விளையாடினப்ப அந்த இன்கமிங் டெலிவரிஸ் டுவர்ட்ஸ் ரைட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இப்ப ஷமி ஸ்டைல் வச்சுக்கோங்க, ஷமிக்கு வந்து அவர் இந்த இன்டர்நேஷனல் கரியர்ல எடுத்த ஒரு 500 விக்கெட்னா அந்த 500 498 போல்டு தான்ற மாதிரி தான் அவரு. சோ அந்த மாதிரி அந்த ஒரு இன்கமிங் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் அந்த டெலிவரி வந்து சிராஜ் நல்லா போட்டார், ஹார்திக் பாண்டியா நல்லா போட்டார், பும்ரா நல்லா போட்டார். ஆனா இந்த டலாஸ் பிட்ச்ல மேபி அந்த அளவுக்கு ஸ்விங் இல்லைனாலுமே கூட பாகிஸ்தான் பவுலர்ஸ் இவர் ஹாரிஸ் ராஃப் மட்டும்தான் வந்து அந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு கரெக்டா இன்கமிங் டெலிவரிஸ் போடுறாரு. இப்ப வந்து நம்ம இவர் யாரு ஷாஹின் அஃப்ரிடி எல்லாம் வந்து ஸ்விங் இல்லங்கும் போது ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்குது அவரோட பவுலிங் நேத்து பார்க்கும்போது நேத்து நைட்டு இவங்க கிட்ட. ஆனா அதே யூஎஸ்ஏ பாத்தீங்கன்னா அந்த இன்கமிங் டெலிவரிஸ் கரெக்டா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, விச் வாஸ் லேக்கிங் இன் பாகிஸ்தான் பவுலர்ஸ் எனக்கு தோணுச்சு. நீங்க இதை பாத்தீங்க அந்த மாதிரி குட்லிங்ல பெக் பண்ணினே இருக்கும் போது
நம்ம பேட்டிங் ஸ்டைல எப்படி அடாப்ட் பண்ணிக்க போறோம். நம்மளால முடியும், நான் முடியலன்னு சொல்லவே இல்லை, நம்மளால முடியும். இட்ஸ் கோயிங் டு பி எ ரியல் டஃப் சேலஞ்ச். அந்த அந்த இந்த பிட்ச்ல நியூயார்க் மாதிரி பிட்ச் கண்டிஷன்ஸ்ல பாகிஸ்தானுடைய 4 மீடியம் பேசர்ஸ் ஆடுறது ரியல் ஆர்ட். அதை மாஸ்டர் பண்ணிட்டோம் நம்ம கிளியர் வின். அது ஒன்றும் டவுட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 160 அடிச்சிட்டோம்னால நம்ம கிங். அதான் இப்ப இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு டீமுக்குமே கண்ணெல்லாம் எங்க இருக்கும்னா நேரா கனடா டீம் தான் பார்த்து நிற்பாங்க. ஏ எனக்கு தேவையானது எல்லாம் நீதான் இப்ப அப்படின்னு நல்லா அப்படியே கனடா டீமை தூக்கி வச்சு எந்த அளவுக்கு ஒரு நெட் ரன் ரேட் வித்தியாசத்துல ஜெயிக்கணுமோ அது எனக்கு தெரிஞ்சு க்ரூஷியலா இருக்கும் தோணுது சார். பிகாஸ் யூஎஸ்ஏ பாகிஸ்தான் இவ்வளவு டஃப் கொடுக்கும் போது இந்தியாவுக்கு கண்டிப்பா கனடா மட்டும்தான் நமக்கு கிடைச்ச. இப்போது அயர்லாண்டை தோக்கடிச்ச மாதிரி அதை விட இன்னும் பெட்டரா கனடாவை தோக்கடிச்சிட்டா மேபி நெட் ரன் ரேட் நாளைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுதான் ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். காம்ப்ளசன்சின்றது செட் ஆக சான்ஸே கிடையாது. எவ்ரி பால் இஸ் வைட்டல். நம்ம வந்து பார்த்துதான் இந்த நார்மலா ஃப்ரண்ட்ல போயிட்டு இந்த அக்ராஸ் ஆடுறதுலாம் இருக்குல்ல, இஃப்தகார் வந்து ஒரு அக்ராஸ் ஆடி இந்த எல்பிடபிள்யூ ரொம்ப வைட்டல் இருக்கு. எல்பிடபிள்யூ ஆனது அதுக்கு ஒரு டிஆர்எஸ் கேட்டது எனக்கு ரொம்ப. அப்பதான் நான் தூக்கம் கம்ப்ளீட்டபிள் விழுந்து சிச்சேன். ஏன்னா அது மிடில் ஸ்டெம்போடய மிடில் போகுது, லோவா போகுது ஷூ கிட்ட. அதுக்கு ஒரு டிஆர்எஸ் கேட்டதான் இன்னும் தைரியம் இருக்கு. பெரிய விஷயம் அப்படி ஒரு அம்பே ஒரு மட்டமா இடப்படுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இஃப்தகார் பாப்போம் சார் கண்டிப்பா. இது இது வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு ஒரு சரியான ஒரு முன்னோட்டமா அமைஞ்சிருக்கு. இப்ப வந்து இன்னும் எல்லாருமே அப்படியே எப்படி இருக்க போகுதுன்னு அவேக்கனிங் மேட்சா இருந்திருக்கு. ஒரு பிக்கஸ்ட் அப்செட் ஆஃப் யூஎஸ்ஏ மேக்கிங் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். இன்னும் என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம கொடுக்க போறாங்க அடுத்தடுத்த மேட்சஸ்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். அடுத்த வீடியோல நாம போவோம். ரைட் சூப்பர். நான் வந்து சீரியஸாவே நான் வந்து இந்த இந்தியன் டீம் மீட்டிங் உள்ள விட்டுற மாட்டாங்களான்னு தோணுது. இந்த ஒரு விஷயம் தான் அவங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஆனா இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த ஆன்டிசிபேட்டிங் தட் பால்ல அதுல யார் ஜீனியஸ் தான் பாக்கணும் இல்ல. உண்மையிலேயே கே எல் ராகுல நான் மிஸ் பண்றேன் இந்த மாதிரி கண்டிஷன்ல. அவர் ஒருத்தருக்கு தான் பர்ஃபெக்டா தெரியும், கடைசி நிமிஷம் வரைக்கும் பால பார்த்து ஆடுற ஒரு கெபாசிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ அவர் நான் வந்து டெஃபினட்டாவே இப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ல மிஸ் பண்ணுவேன். உங்களுக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி போன்ஸ் நம்ம ஆண்டதே கிடையாது. அது நின்று நின்று எல்லா பாலும் மேல மேல நம்ம ஐபிஎல்ல ஓடியோன் ஸ்லோ பவுன்சர் போட்டது வேற கிடையாது. பட் இங்க நார்மலா நீங்க போடுற பவுன்சரே அப்படிதான் வரும். ஸோ அதனாலதான் நம்ம ரொம்ப அடாப்டபிலிட்டி ஃபேக்டர் நான் சொல்லிட்டே இருக்கேன். அண்ட் இது வந்து இந்த மாதிரி இன்ஜுரி பிச்சு போட்டாங்கன்னா இன்ஜுரி வர மாதிரி, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜுரி பிரீமியர் லீக் மாதிரி ஒரு லீக் ஆகி இன்டென்சிவ் கேர் லீக் ஆகிட பொறுத்தவன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அடிப்படுது, ஓருக்கு எங்கெங்கயும் அடிப்படுது. பேட்டர் ஆடும்போது கீப்பருக்கு அடிப்படுது, பின்னால் இருக்கிற கீப்பர்லாம் அம்பையர்கெல்லாம் அடிப்படும் போல இருக்கு பிச்சு பால் பிச்சு அனுப்புறோம். ஸோ அதை வந்து நம்ம இட்ஸ் அ பேட்டில் ஆஃப் நர்வ்ஸ், டவுட்டே கிடையாது பாகிஸ்தானோட. பட் சைக்கலாஜிக்கலாக ப்ரெஷர் வரும்போது இந்தியாவுக்கு வந்து கிளியர் எட்ஜ் இருக்கு. பிகாஸ் அவங்க அந்நியாயத்துக்கு பயணிக்க ஆறாங்க, நம்ம அந்த மாதிரி பயணிக்க ஆக மாட்டோம். ஸோ அந்த விதத்தில் ஒரு எட்ஜ் இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் திங்ஸ் ஒர்க் அவுட் பாசிட்டிவ்லி. மறுபடியும் அடுத்த ஆர் ஆர் ஆர்ல சந்திப்போம்.